நான் வசதியாக இல்லை, நான் நல்லாவே இல்லை, ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், முடியெல்லாம் கொட்டி போய் இப்படி இருக்கிறோமே, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை, நம்ம எது செஞ்சாலும் கரெக்டாக வரவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறோம். இந்த புலம்பலுக்கு எல்லாமே மெயினான காரணம் வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை தான். நம்ம இப்படி இருக்குல்ல, நம்ம அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத புறக்கணிக்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இது வந்து தாழ்வு மனப்பான்மையில் தான் கொண்டு போய் நம்மளை விடுது. இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கான ஒரு சின்ன வழி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் பாத்ரூம்லலாம் கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் வந்து நம்ம குளித்து குளித்து குளிக்கும் போது எல்லாமே அந்த ஈரமெல்லாம் பட்டு பட்டு ஒரு மாதிரி அழுக்கான மாதிரி இருக்கும். நம்ம போய் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோன்னா அங்கே பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்கும் தெரியும், அந்த கேப்பில் நம்மளோட முகமும் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், அதில் நம்ம எங்கே முகம் தெரியுதோ அங்கே பார்த்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். அதே அந்த அழுக்கை பார்க்குறோம் அப்படின்னம்னா நம்மளால் என்னடா ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு நம்ம அங்கே போய் ஸ்ட்ரக் ஆகி தான் நிற்போம். அந்த மாதிரி தான் இந்த தாழ்வு மனப்பான்மைன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அதோ இப்படி இருக்கே இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் எந்த ஸ்டெப்புமே எடுத்தே வைக்க முடியாது. அதை பற்றியே நீங்கள் கேரே பண்ண தேவையில்லை. நம்ம முன்னேற்றத்துக்கான வழி என்ன, அதுக்கான சூழ்நிலை எப்படி நம்ம உருவாக்கணும், அங்கே நம்ம புறத்தில் எப்படி வேலை செய்யணும், அப்படி நம்ம வந்து புறத்தை நோக்கி போகும்போது இந்த தாழ்வு மனப்பான்மைன்னு ஒரு விஷயமே நமக்கு இல்லாமல் கூட போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த முன்னேற்றங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். யாரெல்லாம் நம்மளை வந்து என்ன இப்படி இருக்கிறா, வசதியே இல்லை அப்படின்றவங்க எல்லாமே நம்மளோட செயல்களை பார்த்தா ஓகே இவங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு எல்லாருமே நம்மளை வந்து ஒரு அங்கீகாரமும் நம்மளை நம்மக்கிட்ட ஒரு இதுக்கான விடை எப்படி இருக்கும், இது இதை எப்படி செஞ்சால் இதுக்கான சக்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறதுக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும் விட்டுட்டோம்னா நம்மளோட செயல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.